ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்ளூபெரி சேனல். இன்றைக்கி மீன், ஃப்ரெஷ் மீன் இருக்குது, ஃப்ரெஷ் மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெரியுதா, கொடம்புளின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த கேரளா பீப்புள் வந்துட்டு அவங்களுடைய இந்த மீன் குழம்பு வந்து கொடம்புளி வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் அந்த கொடம்புளியும் ப்ளஸ் நம்மளுடைய இந்த குழம்பு புளின்னு சொல்லுவோம்ல, நம்ம யூஸ்வலாக தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுற புளி, இது ரெண்டையும் சேர்த்து நான் வந்து தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். இது தான் இன்றைக்கி இந்த மீன் குழம்புல நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு அது ஊறிட்டுருக்க டைமில் நான் மிச்ச ஒர்க்கை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது மண்சட்டியில் இந்த மீன் குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு மண்சட்டி சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுக்கும். ஃபஸ்ட்டே நான் ரீஹீட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சைடில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம என்ன சொல்லுவோம், குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவோம் இல்லையா, கொத்தமல்லி தூள் அப்படின்னு சொல்லுவோம். கொத்தமல்லி, மிளகாய், மிளகு, சீரகம் என்னென்னமோ அதில் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் அதை வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மீன் குழம்புக்கு வந்துட்டு ரொம்ப மெயின். இது வந்து நார்மல் ப்ரொசீஜரில் ஒரு எப்படி ஒரு மீன் குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இப்போ க்ளோஸ்அப்பில் நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஹீட் ஆகிடுச்சு, அதில் ஆயில், கோகனட் ஆயிலையும் வந்துட்டு மீனான செய்யலாம். ஆனால் எனக்கு வந்து கோகனட் ஆயிலில் பண்ணுற மீனான அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெயில் செய்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் வந்து ஃபெனுக்ரிக், வெந்தயம் வந்து போட போகிறோம். இப்போ வெந்தயம் போட்டாச்சு, வெந்தயத்துக்கு தொடர்ந்து நம்ம இதில் வெங்காயம், நான் வந்து ஒரு 650 கிராம் மீன் எடுத்திருக்கேன், அரை கிலோ விட கொஞ்சம் ஜாஸ்தி. அந்த மீனுக்கு நான் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் கூட போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெங்காயம் நிறைய வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வெங்காயம் இல்லை 1.5 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபிஷ்ஷில் வந்துட்டு ஒரு விதமான ஒரு வெடுக்கு ஸ்மெல் வரும். அது வெடிக்கில்லாத மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு சின்னதாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டாமினண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ லேசாக அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். பூண்டோட ஸ்மெல்லு போகட்டும். இப்போ நம்ம இதில் வந்து லேசாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட போகிறேன் அதில். வெங்காயம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இதில் இப்போ நம்ம ஃபிஷ்ஷை போட்டுடலாம். ஃபிஷ் போட்டுட்டு மசாலாலாம் 1 by 1 பேரில் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்காதீங்க, எனக்கு பேரெல்லாம் தெரியாது. எந்த ஃபிஷ் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கோ அதை வாங்கிட்டு வந்து சமைக்கிறது, அவங்கள்ட்ட கேட்குறது இது சமைச்சா ஸ்மெல் வராது அப்படின்னு. பாருங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய காரம் போட பார்த்துட்டேன்.
ஸோ மிளகாத்தூள் போட்டாச்சு. லேசாக மஞ்சள் தூள், ஏன்னா இது எதுவுமே எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாய்த்தூளில் வந்துட்டு இது எல்லாமே ஆட் ஆகிருக்கும் ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸான குழம்பு மிளகாய்த்தூளை ஆட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். இது ஊர்லேருந்து வரும்போது எங்கள் அம்மா எனக்கு அரைச்சி பேக் பண்ணி கொடுத்தாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும் ஊர்லேருந்து அரைச்சிட்டு வர அந்த குழம்பு பொடியோட மகிமை. ஸோ மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் தக்காளி ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணிடுறேன். புளி ஒரு சைடு ஊறிடுச்சு. குடம் புளி அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு டைரெக்டாகவே நம்ம போட்டுடலாம், பட் நம்மளுடைய புளி நம்ம ட்ரெடிஷ்னல் நம்ம ஊரில் போடுற புளி வந்துட்டு அப்படியே போட முடியாது, அதை கரைச்சி நம்ம ஊற்றணும். ஸோ குடம் புளி போட்டதுக்கப்புறம் நான் லேசாக தண்ணி ஊற்றிடுறேன். கொஞ்சம் அந்த ஆணம் கொதிக்கட்டும். இந்த நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டாலும் ஒன்று ஒன்றையும் நம்ம எண்ணெயில் போட்டு உட்காந்து வதக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு வதக்குற அந்த வெங்காயம் லேசாக இஞ்சி பூண்டு அது நல்லா வதங்கினாலே போதும். இதெல்லாம் கொதிக்கும் போது அதோடய டேஸ்ட்டு அதில் இறங்கிடும். மீன் குழம்புக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நல்லா தான் போடணும், இல்லைன்னா அது அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. பச்சை மிளகா கீறி போட்டுறேன். நான் வந்து ஒரு 650 கிராம் மீனுக்கு ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன். இது கொஞ்சம் காரம் கம்மியான பச்சை மிளகா தான். எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்ச தண்ணியை ஊற்றலாம். இப்போ ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றிடுவோம். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபிஷ் கறியில் உப்பு சப்பு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஊற்றின ஆயில்லாம் மேலே அப்படியே மிதந்து வந்து நிற்கிது. குட் சிம்டம் கிரேவி. எல்லாமே கரெக்டாக இருக்கும். உப்பு புளி சூப்பர். இன்னும் ஒரு கொதி இப்போ புளி ஊற்றுனதுக்காக ஒரு கொதி அது கொதிக்க விட்டுட்டோன்னா அருமையான ஃபிஷ் கறி ரெடி. இதில் வந்து இதே மாதிரி அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். இல்லை கொஞ்சோன்னு தேங்காய் பால் புழிஞ்சு தேங்காய் பால் ஊற்றியும் நம்ம மீன் குழம்பு சர்வ் பண்ணலாம். ஸோ இன்னொரு தடவை மூடி வச்சிடுறேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம். தெரியுதா அந்த எண்ணெய் ஊற்றுனதெல்லாம் அப்படியே மேலே கத கதான்னு கொதிச்சு வருது. மண் சட்டியில் எந்த விஷயம் செஞ்சாலும் அது ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஸோ மீனெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஸோ வெந்து போன மீனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எல்லாம் உடஞ்சிரும். ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட ஃபிஷ் கிரேவி அப்படிங்கிறது வந்துட்டு செம்ம அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில் வந்துட்டு. ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஜென்யூன் கமெண்ட்டை வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் அவர்ஸ் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திரும்ப திரும்ப நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அதனால். ஓகே, ஸோ இன்னொரு நல்ல ஒரு ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய் பாய்.